எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய பெயர் இந்து. எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்கின மணி சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம எழுந்து பார்க்க போகிற கதையினுடைய பெயர் இளஞ்சிவப்பு குருதி. அந்த கார் கோத்தகிரி நோக்கி போயிட்டு இருக்குது. காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நித்யாவுக்கு மனசே இல்லை. வண்டி ஓட்டிட்டு போகக்கூடிய அஜய் நித்யாவை பார்த்து, என்ன என்னாச்சு, ஒரே டல்லாக இருக்க, என்னன்னு சொன்னால் தானே தெரியும். நான் இப்போ சொல்லினாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணுங்கிறது என்னுடைய முன்னால் இருந்தே நினைப்பு. நான் வாங்கிட்டே இப்போ கிளம்புறேன். நீ கூட வரது வராது உன் இஷ்டம், நான் போய் சொன்னேன்ல. கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல. உங்களை விட்டுட்டு நான் தனியாக இருக்க முடியுமா? அப்புறம் என்ன, அதுக்காக அத்தா மாமா விட்டுட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு மனசு கிடையாது. டக்குன்னு வண்டி நிறுத்துறவன் ஒரு வாட்டி நித்யாவை பார்த்து, நித்தி நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ வேணா எங்கள் சித்தியா அத்தை அப்படின்னு சொல்லி பாசமாக இருக்கலாம், எங்கள் அப்பாவை மாமனார்னு சொல்லிட்டு நல்லா பாசமாக இருக்கலாம். இதோ என் தம்பி இருக்கானே, என் அப்பாவுக்கும் என் சித்திக்கும் பிறந்தவன், அவனை கொழுந்தனு சொல்லிட்டு நீ உருகலாம். ஆனால் எனக்கெல்லாம் என் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. சொல்லப்போனால் என் சித்தி பண்ண கொடுமைக்கெலாம் எனக்கு அதை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் சித்தியை பார்த்தா அப்படி தெரில. அவங்க உங்களையும் உங்கள் தம்பி அசோக்கையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. டக்குன்னு வண்டி எடுத்துட்டு எதுவுமே பேசாமல் ஓட்டுறான் அஜய். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். 30 வருஷமாக கூட இருக்கிற எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ வந்து ஒரு 30 நாளில் தெரிஞ்சுக்குவா போகிறேன், கம்முன்னு வா. வண்டி மெதுவாக கோத்தகிரி நோக்கி போகுது. அஜயோட சொந்த ஊர் திருச்சி. அம்மா அப்பா, அதாவது அஜயோட அப்பா சித்தி அவனோட தம்பி கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் கல்யாணம் ஆன உடனே வேற எங்கேயா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். அதுக்கு அப்ளையும் பண்ணுறான். தூரமாக கிடைக்கணும்னு நினச்சவனுக்கு அவனுக்கு டக்குன்னு பார்த்த உடனே கோத்தகிரிக்கு மாறலான்னு கவுன்சிலிங்கில் கோத்தகிரி எடுத்துக்கிறான். நித்யாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட முடியாத நிலமையில் அவங்க கோத்தகிரிக்கு தனி கொடுத்துருந்ததுக்காக போயிட்டுருக்குறாங்க. சாயங்காலம் 6 மணி நெருங்கிட்டுருக்கிற நேரம், அந்த குளிர், கூடவே வண்டி டிராவல். இது என்னமோ ரெண்டு பேர்த்தோட மனசுக்குள்ளேயுமே ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்துது. அது அஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நித்யாவுக்கு மனசு ரொம்ப பாரமாகவும் இருக்குது. அஜய் சொல்லு, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நானே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம் தான் வந்தேன். கிளைமேட் செமையாக இருக்குல்ல, நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம ஏற்பாடு பண்ணவர் நம்மளுக்கு வீட்டை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பார். நமக்கு முன்னாடியே லாரியும் போயிடுச்சு, ஆட்கள் இறக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போன உடனே என்ஜாய் பண்ண வேண்டியது தான். பத்தாவது குறைக்கு நாளைக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு, அதனால தானே பிளான் பண்ணி போனை கூட்டிகிட்டு போகிறேன், என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இல்லை அஜய், இந்த நேரத்தில் இப்படி பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு, உங்ககிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது, ஆனால் இப்போ மறைச்சு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக மாறிடக்கூடாது, அதனால தான். அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன்? புருவத்தை சுருக்குனவ வண்டியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நித்யாவை திரும்பி பார்க்குறான். நித்யா அவள் பேச ஆரம்பிக்கிறாள். எப்படியாவது தான் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த அஜய்கிட்ட சொல்லிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் சமயத்திலேயே அம்மா கிட்ட அஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லும் பொழுது அவங்க வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பக்கத்தில் நெருங்கும் பொழுது சொல்லாங்கும் பொழுதும் வேண்டான்ட்டாங்க. இப்பெல்லாம் வேண்டான்னு சொன்னவங்க தாலி கட்டினதுக்கப்புறம் மட்டும் என்ன ஒத்துக்கவா போகிறாங்க, வேண்டாம் வேண்டான்ட்டாங்க. ஆனால் இப்போ என்னமோ மனசுக்குள்ள உறுத்தல் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குது. அதனால அவளுக்கு காலேஜ் டைமில் நடந்த அந்த விஷயத்த அஜய்கிட்ட சொல்லிடணும். பின்னாடி யாராவது மூலமாக தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஒருவேளை குழந்தை பிறக்கிற சமயத்துலேயோ இல்லை மாசமாக இருக்கிற சமயத்துலேயோ பிறந்து கொஞ்சம் வருஷம் கிளம்பிச்சோன்னா என்ன ஆகிறது? யோசிச்சு பார்த்தவ அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்குறா. என்னன்னு சொல்லு நித்தி, என்ன விஷயம்? நான் வந்து அஜய் ஒரு வாட்டி நித்யாவை பார்க்கறதுக்குள்ள சடனாக யாரும் அந்த காருக்கு முன்னாடி வந்து உழுகிற மாதிரி இருக்குது. சடன் பிரேக் போட்ட உடனே ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் வேகமாக முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிறாங்க. இதயமெல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு அஜய், யாரோ விழுந்துட்டாங்களாட்டிருக்குது முன்னாடி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நித்தி, ஒரு மனுஷ உருவ கிராஸ் ஆச்சு, யாரோ காரில் அடிபட்டுட்டாங்க. ஆனால் எந்த சத்தமும் கேட்கலையே, தெரியல, வா இறங்கி பார்க்கலாம். அது மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறத விட இருட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. கையில் மொபைல் டார்ச் அடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. நீ இறங்க வேண்டாம் நித்தி. இல்லை நானும் இறங்குறேங்க. அவளும் இறங்கி காருக்கு கீழே அப்படியே டயர் பக்கமாக கீழே குமிஞ்சு பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் 4 பக்கமும் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அப்பா யாரும் இல்லை, ஆனால் யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சே,
உங்களோட மன பிரம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன பாட்டு அங்கே பார்த்தீங்கல்ல, அந்த இலூஷனாக கூட இருக்கலாம், இல்லை இந்த சைடு பறவை அப்படி இல்லையா, தோ சுற்றி எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குது, அதோட ஏதாவது ஒரு ஷேடோவாக கூட இருந்திருக்கலாம்ல. இந்த நேரத்தில் ஷேடோவா, இருட்டில் விழுகிற ஷேடோ இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு சரிங்க, இப்போ அது வேண்டாம், வாங்க நாம் போவோம். மறுபடியும் ரெண்டு பேரும் கார் ஏறி போகிறாங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்க? 24 கிலோமீட்டர் இருக்குது. போகிறக்கு லேட் ஆகிடுமா? அப்படி தான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. முன்னாடி பாரு கண்ணாடி என்ன ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லை, மேலே மேட்டில் ஏறிட்டுருக்குறோம். ஸோ நார்மலாக 30 மினிட்ஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர் ஆகும். ஏன், பசிக்குதா? பசிக்குதுன்னு இல்லை, ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்படியா, நீ வேணா அப்படியே சாஞ்சுக்குவே. இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நித்யாவுக்கு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வாய் வரவே இல்லை. அஜயும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. 8 மணி அப்படிங்கும் பொழுது கோத்தகிரியில் அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டி நிறுத்திட்டு இறங்குறாங்க. ஆட்கள் ஏற்கனவே வந்திருந்து வண்டியில் இருக்கிற சாமானுங்களாம் இறக்கி உள்ளே வச்சிட்ருக்குறாங்க. பாதி உள்ளே போயிடுச்சு. இவங்க பிடிச்சிருந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் அந்த ஆள் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் உள்ளே போக, என்னாச்சுங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா? ஆ, எடுத்து வச்சு விட்டுருக்குறோம் சார். கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 8:30 வெளியில் வராங்க. சரி வா, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு நான் போயிட்டு வந்துடலாமா? ஆனால் அவளுக்கு மனசு இல்லை. இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு முடியாது, வேணா நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி, நீ இங்கேயே பார்த்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அஜய் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஆட்கள் எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவ மட்டுமே தனியாக இருக்கிறா. அந்த இடம் மலைப்பிரதேசம்தான், ஆட்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க தான். குளிர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இவ வீட்டு கதவை நம்ம ஊர் மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். டக்குன்னு அதே நேரத்தில் வீணாவோட ஞாபகம் வருது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வீணாவுக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு நடந்த விஷயத்த அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை. அதனால ஃபோனை எடுத்து வீணாவுக்கு கால் பண்ணுறான். வீணாவோட நம்பருக்கு ரிங்கு போயிட்டே இருக்குது. ஆனால் வீணா அட்டன் பண்ணவே இல்லை. 2-3 வாட்டி பண்ணியும் அவள் அட்டன் பண்ணல. ஃபோனை கட் பண்ணிட்டு டக்குன்னு அம்மாவோட ஞாபகம் வருது. சரியோ தவறோ, அம்மா திட்டினாலும் பரவாயில்ல, அம்மாவை கேட்டலான்னு முடிவெடுத்து ஃபோனை எடுக்கிறா. கால் பண்ண அந்த பக்கம் நித்யாவோட அம்மா அட்டன் பண்ணுறாங்க. கண்ணா, கோத்தகிரி போயிட்டீங்களா? வந்துட்டோம்மா. ம், மாப்பிள்ளை எடுத்ததா சரியான முடிவு. அங்கே இருந்துக்கிட்டு திருச்சியில் நீ என்ன பண்ணிகிட்டு இருப்ப? இப்போ பாரு, கோத்தகிரியில் நீயும் அவரும் மட்டும் தனியாக இருக்கீங்க. இன்னொரு குழந்தை வந்தால் சரியாக போயிடும். மா, கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே குழந்த அது இதுன்னு. நிம்மதியாக இருக்க விடேம்மா, நீ சொல்கிறதை கேட்டு இப்போ என் வாழ்க்கை இப்படி வந்து நிற்கிது. என்னாச்சு நித்தி, ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்லைம்மா, அவர்லாம் ஒன்றும் சொல்ல. இனிமேல் அவர் இது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு நித்யா? நான் அந்த விஷயத்த சொல்லிடலான்னு இருக்கேன். வாயை மூடிட்டு அமைதியாக இரு. எல்லா பிரச்சனையும் தீந்து இப்போ தான் 1 வருஷமும் உன்னை பாட்டி வீட்டில் கொண்டே விட்டுருந்தேன். இதனால தான் நான் கல்யாணம் பண்ணோன்னு அப்போவே சொன்னேன். சூட்டோட சூட்டாக அப்போவே பண்ணியிருந்தேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், இன்னொரு குழந்தைய பிறந்திருந்திருக்கும். ஆனால் நீ தான் மனநல சரியில்லை, அதில் இதில்லைன்னு. பாரு நித்யா, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அவரும் அவங்க அப்பா சித்தியெல்லாம் மதிக்காமல் உன்னை தனியாக கூட்டிகிட்டு கோத்துக்கல, நீயே கதின்னு வந்திருக்கிறாரு. இப்போ போய் பைத்தியக்காரி மாதிரி எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன், அதனால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் உளறிட்டுருக்காத. வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிடும். நல்லா கேட்டுக்கொடி, அம்மா உனக்கு வேணும்னா இந்த விஷயத்தை நீ மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடவே கூடாது. அவங்க அம்மாட்ட அடுத்து பேசலாங்கிறதுக்கு முன்னாடி வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. யாரு? 8 மணிக்கு மேல நம்ம வீட்டு கதவை தட்டுறது? நாம வேற கதவை திறந்து வச்சுட்டு வந்துருக்கிறோமே நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இருமா. யாரோ தட்டுறாங்க. ஃபோனை கட் பண்ணி அங்க டேபிள்ல வச்சுக்கிட்டு வெளியில வரா. அங்க வெளியில நீண்ட தாடியோட, சட்டை இல்லாம, காவி கலர்ல, ஒரு மடிப்பே இல்லாம வேட்டி கட்டிக்கிட்டு, கையில பெரிய குச்சியோட, தோல்ல ஒரு சோல்னா பையோட, மீடியம் ஹைட்டை விட ரொம்ப கம்மியான ஹைட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. யார் நீங்க, என்ன வேணும், இந்த குளிர்லையுமே எப்படி சட்டை இல்லாம நிக்கிறாருன்னு அவளுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னாச்சு, எதுக்காக நின்றுட்டு இருக்கிறீங்க? உன் பேர் தான் நித்யா? ஆமா, நான் தான் நித்யா. உன் புருஷன் பேர் அஜய் தானே? ஆமா. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு தானே? ஆமாம், உங்களுக்கு எப்படி? இங்கிருந்து போயிரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கும் உன் புருஷனுக்கும் உயிருக்கு ஆபத்து. அது உங்களை சும்மா விடவே விடாது. உங்களை ஒரு ஆட்டை ஆட்டி படைச்சிரும். நான் சொல்கிறேன், உடனே நீ இங்கிருந்து போயிரு. உன் துணையாக இருந்தவங்க எல்லாம் இறக்க போகிறாங்க. அவங்க வரிசையில் உன் புருஷன்
கடைசியாக தான் நீ அப்படின்னு ஆயிரப்போகுது, இங்கிருந்து போயிரு. என்ன ஐயா சொல்கிறீங்க? ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நித்யா கூப்பிட கூப்பிட அந்த ஆள் எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. அவர் தலை மறைகிற வரைக்கும் கண்ணில் கண்ணீரோட பதட்டத்தோடு நின்றுட்டுருக்குறான் நித்யா. பின்னாடியாக ஏதோ வண்டி சத்தம் கேட்க திரும்பி பார்க்க காரில் வந்து இறங்குறான் அஜய். கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டு என்னாச்சு அஜயை கட்டி பிடிச்சு அழுகிறா. என்னாச்சு நித்யா? நித்யா எதுவுமே பேசாமல் 5 நிமிஷம் அழுகிறத பார்த்து கோவப்பட்டு என்னென்னு சொல்லு கத்துன உடனே அவள் கண்ணை தொடச்சிக்கிட்டு அஜய் நம்ம இங்கேருந்து போயிடலாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னு சொல்லு. ஒரு பெரியவர் வந்தார், அவர் நீங்கள் இங்கே இருக்காதீங்க ஊருக்கு போங்கன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோதான் விஷயமா? இங்கெல்லாம் அப்படி தான், நம்ம ஊர்லெலாம் பகலில் வராங்க இங்கே நைட் வந்திருக்கிறாங்க. காசு ஏதாவது கொடுத்துருந்தா அவர் வாட்டுக்கு போயிருந்திருப்பார். நீ ஏன் இதுக்கெலாம் அழுதுகிட்டு இருக்கிற? வா நாம் போய் சாப்பிடுவோம். இல்லை அஜய் எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, வந்து ஒரே நாளில் உனக்கு இந்த ஊர் பிடிக்காமல் போயிடுச்சா? நீ இங்கே தங்கியிருந்தா நீ நம்ம ஊருக்கு போகிறக்கே நீ ஒத்துக்க மாட்டேன். அஜய் நான் எதுக்காக சொல்கிறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா நீ முடிவெடுத்துக்கோ. இங்கே பாரு, நீ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் மறுபடியும் திருச்சிக்கு நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். 3 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊர் விட்டு ஊர் வேணால் போகலாமே தவிர திருச்சியில் அங்கே போய் அந்த ஆள் கூட அந்த அம்மா கூட நான் இருக்க முடியாது. அதான் எனக்கு அப்புறமா ஒருத்தனை பெற்று போட்டிருக்காங்கல்ல அவங்க கூட அவங்க இருந்துக்குவாங்க. நீ ரொம்ப அத்தை மாமான்னு பாஸ்த பொழிய வேண்டாம், அவங்க ஒன்றும் உன் சொந்த அத்தை கிடையாது. அதெல்லாம் விடு, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குற. நீ என்ன கால்லேருந்து சொல்கிறேங்கிற, ஆனால் என்ன சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறியே, சொல்லு. நான் வந்து சொல்லும் பொழுது கரெக்டாக அவளுடைய மொபைல் அடிக்குது, மொபைல் சத்தம் கேட்ட உடனே அவள் சொல்ல துடிக்கிறா. ஆனால் இருந்தாலும் அஜய் போய் எடுப்போ, அத்தையாக கதை இருக்கும், அம்மாவாக இருக்குமோ? ஆமாம், நம்ம யாரோ வந்திருக்கிறாங்க கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தோம், அம்மா ஒருவேளை பயந்துருந்தாங்கன்னா? வேகமாக போய் ஃபோன் எடுத்து பார்த்தா வீணான்னு வருது. மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் அதை பார்த்த உடனே கண்ணில் கண்ணீர் வந்துடுது. கண்ணை தொடச்சிக்கிட்டு ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறா. வீணா, நான் வீணாவோட அம்மா பேசுகிறேம்மா. குரலில் ஏதோ ஒரு தயக்கம், அதே மாதிரி குரலில் எந்த விதமான பலமும் கிடையாது. அம்மா நான் வீணா கிட்ட பேசணும், கொடுங்களேன். வீணா கிட்ட இப்போ கொடுக்க முடியாதுமா? ஏம்மா என்னாச்சு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அந்த பக்கமாக இருக்கிறவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. வீணாவோட அம்மாவின் அழுக குரல் கேட்ட உடனே இவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. ஐயோ இப்போ வெளியில் வந்தவர் சொல்லிட்டு போன மாதிரி நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் அழிஞ்சு போயிடுவாங்களா? அப்போது வீணாக்கான மாதிரி மற்ற எல்லாருக்கும் ஆயிருமா? யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அழுகை குரல் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி நித்யா, உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குதுன்னு வீணாவோட அப்பா உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, ஆனால் உன்னோட ஃபோனை அட்டன் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமா வெளியில் போகும்போது ஃபோனை வச்சுட்டு போனங்கிறது தான் உனக்கு திருப்பி நான் ஃபோன் பண்ணினேன். உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் மனசு கேட்காம சொல்கிறேன். சொல்லுங்கம்மா என்னாச்சு? நித்யா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும் பொழுது அவள் வண்டி சறுக்கி விட்டு கீழே விழுந்தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையில் மண்டை அடிச்சிடுச்சு. எங்களுக்கு விஷயம் தெரியும் பொழுதே அவள் பாதி உசுரோதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவளோட ஃபோன் நம்பர்லாம் மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் போகும் பொழுதே வீணா முக்காவாசி உயிரில்லாமல் தான் இருந்தான். அதுக்கப்புறம் 2-3 நாள் வீணாவை ஐசியூவில் வச்சுருந்தோம். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வீணா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா? வீணாவோட அம்மா இந்த விஷயத்த சொன்ன அடுத்த நிமிஷம் நித்யாவுக்கு கண்ணெல்லாம் பெரிய அதிர்ச்சியில் பரவி இதய துடிப்பெல்லாம் பலமாக கேட்க ஆரம்பிக்குது. வீணா இறந்து போனதுக்கு இப்போ கவலைப்படுறதா, இல்லை நான் பண்ண தப்புக்கு கூட இருந்த வீணா இறந்துட்டாலேன்னு வருத்தப்படுறதா, வெளியில் வந்துட்டு போன அந்த பெரியவர் சொன்னது நடக்குதேன்னு, இதுக்கப்புறம் யாரை காப்பாற்றுறதுன்னு கலங்குறதான்னு தெரியாமல் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா.